பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமாவின் அன்பான இனிய வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருமணம், இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் நமக்கு வந்து பெரிய பிரச்சனையே வந்து திருமணம் தான். திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆகலையே அப்படின்னு ஒரு கவலை, திருமணம் ஆனவங்களுக்கு ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு கவலை இருக்கு இல்லையா. ஏன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ பிரச்சனைகளை நம்ம லைஃப்பில் சந்திக்கிறது தான், அதுதான் ஒரு ரீசன் சரிங்களா. நல்லா பத்து பொருத்தம் பார்த்து பண்ணி வச்சேன், ஆனாலும் அந்த கல்யாணம் அவங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கல, இல்லை நான் எதுவுமே பார்க்கல, நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் ஆனால் நான் நல்லா இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இப்போ இந்த சமுதாயத்தில் நிறையா இருக்குது. ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாள், அதாவது ஒரு நாள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இப்போ இன்றைக்கி என்ன நட்சத்திரம், இன்றைக்கி என்ன திதி, என்ன யோகம், என்ன கரணம், இது தான் நமக்கு வந்து இந்த அஞ்சும் சேர்ந்து தான் நமக்கு பஞ்ச அங்கங்கள் சொல்லக்கூடிய பஞ்சாங்கம். இந்த ஐந்துமே நமக்கு வந்து ஒரு நாளை வந்து நம்மளை கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கக்கூடியது இந்த ஐந்தும் சரிங்களா. அப்போ இந்த நான் சொல்லுவேன், ரொம்ப நான் முக்கியமாக சொல்லுவேன் என்னென்னா, நம்ம ஒரு கோயிலுக்கு போனாலும் கூட அந்த நட்சத்திரம் அந்த நாள் நமக்கு சாதகமாக இருந்தால் தான் நம்மளுடைய பிரார்த்தனைகள் பலன் கொடுக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் நிறைய விஷயங்களை நான் சொல்லியிருப்பேன். இப்போவும் நான் அதே பதிவு தான் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, நமக்கு திருமணம் ஆன நாள் நல்ல நாளாக இருந்தால் அந்த ஜாதகம் நமக்கு ரெண்டு பேர்த்துக்குமே சரியே இல்லைனாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக போகும். ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒரே ராசி ஒரே நட்சத்திரம், நான் கல்யாணம் பண்ணிட்டேன் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே அது எனக்கு பெருசாக தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த அவங்கள அறியாமல் அந்த நாள் அவங்களுக்கு ஒரு சுபிட்சமான ஒரு நாளாக அவங்களுக்கு கண்டிப்பாக அமைச்சிருக்கும் சரிங்களா. அதுதான் அந்த திருமணம் அப்படிங்கக்கூடிய செய்யக்கூடிய நாள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொண்ணு மாப்பிள்ள பார்த்துட்றாங்க, பேசிடுறாங்க, ஜாதகத்தை வந்து நம்ம பொருத்தம் பார்த்துட்றோம், சந்திரனை வச்சு தான் நம்ம பொருத்தம் பார்க்குறோம். ஏன்னா சந்திரன் மட்டும்தான் மனம் உடலுக்கு காரகன். அப்போ இந்த உடலும் மனசும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராசியை வச்சு பொருத்தம் பார்க்குறாங்க. ஏன் ராசியை வச்சு பொருத்தம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அடுத்தது லக்னம், அதாவது இது ரெண்டு மனசும் உடம்பும் ஒத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் லக்னம் ஒத்து போகுதா, ஏழாம் இடம் நல்லா இருக்கா, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டா பத்தாம் இடம் நல்லா இருக்கா, தொழில் நல்லா இருக்குமா, குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் வளர்ச்சி இருக்குமா, இதெல்லாம் வந்து நம்ம அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் சரிங்களா. இப்போ ரெண்டு ஜாதகத்தை பார்த்துட்டாங்க, ரெண்டு ஜாதி சேர்த்த போகிறாங்க, கல்யாணம் பண்ண போகிறாங்க, அந்த நாள், அப்போ அந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் சரிங்களா. முதல்ல எந்த நாளில் பண்ணலாம் அப்படிங்கிறத விட எந்த நாளில் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த நாளை நம்ம தவிர்த்துக்கலாம், மற்ற நாளில் நம்ம தாராளமாக செய்யலாம் சரிங்களா. அப்போ மேஷ ராசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த நாள் எந்த நட்சத்திரம் எந்த லக்னத்தை அவங்க தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ நம்ம கும்பராசிக்கு எந்த நாளில் எந்த நட்சத்திரத்தில் எந்த லக்னத்தில் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்க போகிறோம் சரிங்களா. அதாவது புதன்கிழமை இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது, அடுத்தது திங்கக்கிழமை இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது, அடுத்ததாக வியாழக்கிழமை இவங்களுக்கு திருமணம் செய்யணும். இந்த மூன்று நாட்களும் இவர்களுடைய திருமணத்தை தவிர்த்துக்க வேணும் சரிங்களா. அடுத்தது லக்னம், லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, ஜென்ம லக்னம், அதனால் கும்ப லக்னத்தை நம்ம எடுத்துக்கூடாது. அடுத்தது ஆறாவது லக்னமான கடக லக்னத்தை நம்ம எடுத்துக்கக்கூடாது. அடுத்தது சிம்ம லக்னத்தில் நம்ம திருமணம் பண்ணக்கூடாது. அடுத்ததாக கும்பத்துக்கு எட்டாவது வீடான மிதுன லக்னத்துல கன்னி லக்னம், சாரி கன்னி லக்னத்துலேயும் ஃப்ளோவில் வந்துடுது, கன்னி லக்னத்துலேயும் நம்ம திருமணம் செய்யக்கூடாது. அடுத்ததாக பன்னெண்டாவது லக்னமான மகர லக்னம், இந்த லக்னங்களில் திருமணம் செய்யக்கூடாது. எந்தெந்த லக்னம், கும்பம், கடகம், சிம்மம், கன்னி, மகரம், இந்த லக்னத்தில் திருமணம் பண்ணக்கூடாது. அடுத்தது நட்சத்திரம், எந்த நட்சத்திரத்தில் இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. அதாவது புனர்பூச நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், அதாவது செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இந்த மூன்று நட்சத்திரங்களும் பண்ணக்கூடாது. அடுத்தது பூர நட்சத்திரத்தில் இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது. அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தில் திருமணம் செய்யக்கூடாது. ரோகிணி, விஷாகம்,
இது எல்லாமே ராசிக்கு திருமண நாள் குறிக்கிறது எல்லாமே பெண்களுக்கு மட்டுமே, அதையும் நான் சொல்லிட்டேன். அதே நம்ம என்ன பார்க்கக்கூடாதுங்க, ஆண்களுக்கு திருமண பொருத்தம் பார்ப்பதல்ல, பெண்களுக்கு மட்டுமே. வீடுனால பெண்கள் தான், வீட்டில் விளக்கேற்றுறது பெண்கள் தான், வீட்டில் எல்லாரையும் கவனிச்சுக்கிறது பெண்கள் தான். அதனால பெண்களுக்கு மட்டுமே திருமண பொருத்தமும் திருமண நாளும் நம்ம குறிக்கணும், சரிங்களா? இப்போ இந்த நட்சத்திரம் எல்லாமே இவங்க இந்த கும்பராசிக்காரங்களுக்கு என்ன ஆகாதுங்க, சேர்க்க கூடாத நட்சத்திரம். அப்படின்னா இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு திருமணம் செய்யக்கூடாது, இவங்களை சேர்த்தக்கூடாதுன்னெல்லாம் நான் சொல்லலை. கும்பராசிக்காரங்க தாராளமாக புனர்பூச நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணிக்கலாம், பூச நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த நாட்களில் திருமணம் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சுருந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய லைஃப்பில் என்ன பிரச்சனை வரும்னா, கணவன் மனைவிக்கு நித்திய கண்டா பூர்ண ஆயுள் மாதிரி, பிரிஞ்சும் போக மாட்டாங்க, சேர்ந்தும் ஒத்துமையாக வாழ மாட்டாங்க. அப்படின்னா என்னங்க, டெய்லியும் பிரச்சனை தான், டெய்லியும் அடிதடி தான், தகராறு தான், சண்டை தான். அப்புறம் காலையில் பார்த்தா ரெண்டு பேரும் சந்தோஷமாக வேலைக்கு போயிடுவாங்க, மறுபடியும் நைட் ஆனால் பிரச்சனை. இந்த மாதிரி டெய்லியுமே அவங்களுக்குள்ள பிரச்சனை கண்டிப்பாக வரும். அதே மாதிரி பகை, அதாவது நம்ம கம்முனே இருந்தாலும் கம்முனே இருக்க என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க, உறவுகளுக்குள்ள பகையை கொடுக்கும், சரிங்களா? அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கப்புறம் ஒரு வழக்கு, ஒரு கேஸு, கோர்ட்டு, இது மாதிரியான பிரச்சனை, ஒரு இன்னும் ஒரு செக்கை தாங்க கொடுத்த அந்த செக்கு இதாகி போய் ஒரு கேஸை போட்டாங்க, ஒரு பிரச்சனையை கொடுத்தாங்க, இந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு நடக்கும், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியத்தை தாமதப்படுத்தும். அதே மாதிரி ஒரு வளர்ச்சி இருக்காது, அதாவது நான் இருக்கேன் ஒரு வருஷம் கழித்து நல்லா இருக்கேன், நல்லா இருந்தேன், அடுத்து இன்னொரு ரெண்டு வருஷம் கழித்து நல்லா இருந்தேன், அப்புறம் கொஞ்சம் திசை சரியில்லை, கொஞ்சம் மாறிடுச்சு அப்படின்னு இல்லாமல் அந்த ஏற்ற இறக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். என்னென்னா அந்த முன்னேற்றமே அப்படிங்கிறது இருக்காது, சரிங்களா? அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்காது. அதே சமயத்தில் ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, ஒரு பதவி உயர்வு அல்லது ஒரு வேலை செய்கிற வேலையெல்லாம் நமக்கு அடுத்த நிலைக்கு போகிறது, ஒரு தொழில் பண்ணுறோம், ஒரு வியாபாரம் பண்ணுறோம், ஒரு அடுத்த நிலைக்கு போகிறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு தடையையும் தாமதத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி அந்த வளர்ச்சி, அதில் வந்து ஒரு வளர்ச்சி இல்லாமல் கடன் பிரச்சனையை கொடுக்கறது, கடனால் ஏற்பட்டு ஒரு அவமானம் ஏற்படுது, கெட்ட பேர் வர்றது, கடனால் வந்து ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தவறான சில முடிவுகளுக்கெல்லாம் போயிடுறாங்க, அதெல்லாமே வந்து இது தான் காரணம், சரிங்களா? அதே மாதிரி நகை, வீட்டில் வந்து பொருளெல்லாம் வந்து திருட்டு போகிறது, நகை காணாமல் போகிறது, இது மாதிரியான விஷயங்களை கொடுக்கும், சரிங்களா? அடுத்தது முதுகில், கையில், காலில், முட்டியில், கழுத்தில், இந்த மாதிரியான வலி அங்கங்கே, ஏதோ ஒரு கழுத்து வலி இருக்கும், அடுத்த நாள் பார்த்தா மூட்டு வலி இருக்கும், அடுத்த நாள் பார்த்தா கால் வலி இருக்கும், அடுத்த நாள் பார்த்தா இடுப்பு வலி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல மாற்றி மாற்றி ரெண்டு பேர்த்துக்கும், கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி, மாற்றி மாற்றி ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தைராய்டு, தூக்கம் இல்லாமல் போகிறது, அதே மாதிரி இந்த சளி, ஆஸ்துமா, இது மாதிரியான விஷயங்களையும் கொடுக்கும். ஏதோ ஒரு விஷயத்தெல்லாம் மனசு வந்து குழப்பிகிட்டே இருக்கிறது, குழப்பமான மனநிலையிலே இருக்கிறது, ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் ஏற்படும், சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனைவிக்காக, கணவனுக்காக எப்பவுமே ஏதாவது ஒரு நோயினால் அதுக்காக கடன் வாங்குறது, அந்த நோய்க்கு செலவு பண்ணுறது, வைத்திய செலவு பண்ணுறது, இது மாதிரியான ரெண்டு பேர்த்துக்கும் இதுக்காகவே நான் இவளுக்கு வாங்கி செலவு பண்ணிட்டுருக்கிறேன்னு ஒரு சண்டை, ஒரு எரிச்சலை, ஒரு மன வருத்தம், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும், சரிங்களா? அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் அப்பாவுக்கும் ஒத்து போகாது. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒத்து போகலைன்னா யாருக்கு பிரச்சனைங்க, மனைவிக்கு தான் பிரச்சனை, அம்மாவுக்கு தான் பிரச்சனை. இவங்க செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது இவங்களுடைய லைஃப்பில் மட்டும் பாதிக்குமா அப்படின்னா, இவங்களுடைய குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் திருமணத்தை தடை பண்ணும், அவங்களுடைய குழந்தை பேர். ஏன்னா அவங்க நல்லா இருந்துட்டு இவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்க இவங்கள் வழியாக வந்த அந்த கர்மாவை சுமந்து வந்த கருவுக்கு தான் வந்து என்ன கொடுப்பாங்க, வழியை கொடுக்கும். அப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு இவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, அப்போ அந்த குழந்தைங்களுக்கு திருமண தாமதத்தை கொடுக்கறது, அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை கொடுக்கறது, இது மாதிரியான விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி சொத்துக்களால் பிரச்சனை வருது, தாய் வழி சொத்து, இந்த மாதிரி சொத்துக்களால் பிரச்சனை வருது, இது மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக இந்த கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு கொடுக்கும். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கும்ப ராசிக்காரங்க போகக்கூடிய வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் குத்தாலம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய திருவேள்விக்குடி அப்படின்னு ஊரில் இருக்கக்கூடிய சிவன், சரிங்களா? அந்த சுவாமிக்கு போய் இவங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு போய்
தீபம் ஏற்றி வச்சு ரெண்டு மாலை வாங்கி போட்டு சுவாமி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி அர்ச்சனை பண்ணி தேங்காய் பழம் வாங்கி அர்ச்சனை பண்ணி சுவாமியை ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா ஒரே அதாவது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கோயில் பிரகாரம் சுற்றும்போது கணவன் மனைவி சேர்ந்து தான் சுற்றணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் பார்த்திங்கன்னா வீட்டுக்காரம்மா முன்னாடி போயிடும், வீட்டுக்கார் பின்னாடி வருவார், இவர் ஒரு பக்கம் போனை பிடிச்சிட்டே வருவார், இல்லை அவர் முன்னாடி போயிடுவார் இந்தம்மா மெதுவாக நடக்கும், அப்படி வரவே கூடாது. ரெண்டு பேரும் ஒன்றா தான் போகணும், ஒன்றா தான் நடக்கணும், ஒன்றா தான் விளக்கேற்றணும் சரிங்களா. ஏன்னா இது வந்து கணவன் மனைவி பிரச்சனைக்கு உண்டான தீர்வு சரிங்களா. அதையும் நான் சொல்லிட்டேன். செஞ்சுட்டு வந்துட்டு இது வந்து நீங்கள் எந்த மாதத்தில் போகணும் அப்படின்னா மாசி மாதம் போகலாம், அடுத்தது ஆணி மாதம் போகலாம், அடுத்தது ஆவணி மாதம் போகலாம், அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் போகலாம். இந்த மாதங்களில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. வருஷத்தில் மூணு முறை போயிட்டு வாங்க சரிங்களா. அஞ்சு அஞ்சு மாதத்துக்கு ஒரு கதனை வருது, அந்த மாதத்தில் அந்த நட்சத்திரம் வர அன்றைக்கி கண்டிப்பாக போய் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா வியாழக்கிழமை, வியாழக்கிழமை குரு பகவானுக்கு அதாவது சுண்டலில் சாதமோ அல்லது சுண்டலோ ஏதாவது ஒன்று வேக வச்சு குரு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி குரு பகவானுக்கு விளக்கு போடணும், தீபம் போடணும் சரிங்களா. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணி ஒரு பத்து பேர்த்துக்காவது அந்த சுண்டலையோ அல்லது சாதம் குருனா என்னங்க எலுமிச்சம்பழம் சாதம் அது லெமன் சாதம் செஞ்சு ஒரு பத்து பேர்த்துக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய கர்ம வினைகள் என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையும். அப்போ நம்மளுடைய இதெல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தியாகி நம்ம குடும்பத்தில் ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் கொடுக்கறதுக்கான ஒரு வழிமுறைகள் பிறக்கும் சரிங்களா. அடுத்ததாக மீனம்,